விழுப்புரம் அருகே காவலர் ஒருவர் தனது காதலியின் பிறந்தநாள் அன்று காதலியை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் அருகே அன்னியூர் கிராமத்தைச் சேர்ந்த சரஸ்வதி என்பவர் சென்னை இஎஸ்ஐசி மருத்துவக் கல்லூரியில் MBBS 3rd year படித்து வருகிறார். இவரும் சென்னை பட்டாலியன் காவலராக உள்ள ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த காவலர் கார்த்திவேல் என்பவரும் கடந்த 4 years காதலித்து வந்துள்ளனர். இவர்களது காதல் விவகாரம் சரஸ்வதியின் பெற்றோருக்கு தெரியும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் சரஸ்வதிக்கு இன்று பிறந்தநாள் என்பதால் அவரது சொந்த ஊரான அன்னியூருக்கு நேற்று இரவு கார்த்திக் வேலு பிறந்தநாள் கேக்குடன் சென்றுள்ளார். அப்போது நள்ளிரவு 2 அளவில் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த கார்த்திக் வேலு தான் வைத்திருந்த கைத்துப்பாக்கியால் காதலியின் நெஞ்சில் 3 துப்பாக்கியால் சுட்டதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து தானும் அதே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டு பக்கத்து அறையில் இருந்த சரஸ்வதியின் தந்தை சேகர் அதிர்ச்சியடைந்தார். பாடுன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றதுக்கு எங்ககிட்ட கூட சொல்லலை, சொல்லாம கிளம்பி வந்திருக்காங்க. கேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்தது கூட எங்களுக்கு கிடையாது. 11:30 போல இருக்கும் வந்தாங்க. நாங்கள் அப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் எந்திரிச்சு வெளில போகணும் இவங்க சத்தம் போட்டு பேசுறத கேட்டுட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளில வந்தால் அதுக்கப்புறம் அவங்க பேசிட்டு இருந்தாங்க, அப்பாவும் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் சமாதானமாகி கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ளே நான் உள்ளே போய் படுத்துட்டேன் அவங்க கிளம்புறதுக்குள்ளே. அப்புறம் என்ன நினச்சாங்கன்னா தெரியல, வண்டிக்கிட்ட வந்தவங்க உடனே சடனாக வந்து ரிவால்வர் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேருமே அப்படியே ஷூட் அவங்களே ஷூட் பண்ணிவிட்டு அவங்களும் ஷூட் பண்ணிவிட்டு செத்துட்டாங்க திடீர்னு. அப்பா திடீர்னு கத்தனத்தை பார்த்துட்டு எனக்கு பயம் எடுத்து போய் தான் நான் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு வெளியில் வந்து பார்த்தா ரெண்டு பேருமே இறந்துட்டு கிடந்தாங்க. சம்பவ இடத்திற்கு நள்ளிரவில் வந்த விழுப்புரம் SP ஜெயக்குமார் நேரில் விசாரணை மேற்கொண்டார். பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல்கள் வைக்கப்பட்டுள்ளன. சம்பவம் குறித்து கஞ்சனூர் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். தற்கொலை செய்து கொண்ட கார்த்திக் வேலு SPCIDயில் முக்கிய பிரமுகர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் பிரிவில் பணியாற்றி வந்துள்ளார். எனவேதான் அவரிடம் நவீன ரக துப்பாக்கி இருந்துள்ளது. 4 தோட்டாக்கள் பயன்படுத்தப்பட்ட பிறகு மீதமுள்ள 7 தோட்டாக்களுடன் துப்பாக்கியை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.